ஆண்டவருடைய நாம் இப்பொழுது அன்பு நேயர்களே, இந்த நேரத்திலும் கூட நாம் இந்த குட் நைட் ப்ரேயர் இந்த இரவிலும் கூட ஆண்டவரை மயப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். ஒரு 7 நிமிடம் இயேசுவோடு செலவு பண்ணுங்கள். நீங்கள் நித்திரைக்கு போங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், வாழ்க்கை இப்போ வந்து ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறீங்க. ஒரு சிலர் தான் சந்தோஷமாக குடும்பத்தையும் தூங்க போகணும்னு நினைக்கிறோம். சிலர் எதுக்கு இந்த ராத்திரி தூக்கத்தை எப்படி கழிக்கிறது, ஏன்னா எங்கே தூக்கம் வரப்போகுது? ஒரு பக்கம் கொசு தொல்லை, ஒரு பக்கம் மனசு தொல்லை, ஒரு பக்கம் உறவு தொல்லை, ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லாத ஏக்கம், வறுமை, பல விதமான சூழ்நிலை, சரீர கலைப்பு, எல்லாவற்றிலும் கூட இப்போ நம்ம நித்திரைக்கு போகிறோம். ஒரு நல்லபடியாக ஆண்டவர் நமக்கு நித்திரையை தருவார். சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தரவங்களோட இருக்கிறார். சரி, ஓகே. இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு மன்னா என்ன வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தானே ஆண்டவர் இந்த இரவிலும் நல்ல நித்திரைக்கு போகும்படி ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தையை நமக்கு தருவாரா, இல்லை எச்சரிப்பான வார்த்தை தருவாரான்றதை நம்ம பார்ப்போம். இவைகளும் நமக்கு சரீரத்துக்கு ஒரு பெரிய புஷ்டியாகவும் ஒரு உணவாகவும் ஒரு மருந்தாகவும் மாறும். கரெக்டாக நமக்கு இன்றைக்கி சமாதானத்தை கொண்டு வரும். ஓகே, வாசிக்கலாமா? இன்றைக்கு உரியதான இரவு மன்னா 128 சங்கீதம் 5 வசனம். 128 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஸோ எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆண்டவர் சியோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நமக்கு கிடைக்கும். ஏங்க கவலைப்படுறீங்க? அவங்க ஒரு ஆள் உங்களை விட்டு போனதுனால, அவங்க ஒரு ஆள் உங்களை விட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்றனால நீங்கள் வேதனைப்படுறீங்களா? வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்பட, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் உங்களோட இருப்பாராம், எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீங்க, நல்ல நித்திரை செய்யுங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ரீட் இன் இங்கிலீஷ். த லார்ட் ஷால் பிளஸ் தி அவுட் ஆஃப் சியோன் அண்ட் அவர் ஷால் ஷீ த குட் ஆஃப் எருசலேம் ஆல் த டேஸ் ஆஃப் த லைஃப். ஸோ ரியலி வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ப்ரே காட்ஸ் வித் கமண்ட் பிளஸ்ஸிங். இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சொன்னால் ஒரு மாதிரி வேதனையோடு நினச்சிங்கள, சந்தோஷத்தோடு இருங்க, சமாதானத்தோடு ஆண்டோடைய அன்பு ருசிக்கிறதுக்கு கற்று உதவி செய்வாராக. நல்ல நித்திரையை ஆண்டு தருவார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை. பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு வெளிப்படும்படி செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த இரவிலும் கூட எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும்படி நாங்கள் உண்மை அழைக்கிறோம். மகிமையான பரலோகம் எங்களுக்கு இருக்கையிலே நாங்கள் மனமுடைந்து போவது ஏனோ? ஆற்றி தேட்ட அன்பரை சீருக்கையிலே நாங்கள் அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ? திடன் கொண்டேன், பலன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். கர்த்தர் கிருபையும் பலனும் தரும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவு பல நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பித்தது, எங்களை தேற்றினது, எங்களை ஆற்றினது, எங்களை உணர்த்தினது, எங்களை நல்ல நித்திரைக்கு போக உதவி செய்தது ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களுடைய சரீரத்திலே காண்கிறதான வலிகள், எங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற வலிகள், இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தீர்க்கிறதாக இருந்தாலும், ஆனாலும் காயங்கள் ஆறும்படி ஆண்டவருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செபிக்கிறோம். என்ன ஆண்டவரே, நீ இப்படி மொட்டையாக இருக்கிறியே, ஐயோ மொட்டையாக இருக்கிறியே, என்ன உனக்கு இன்னும் விசேஷம் இல்லையா, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு ஒருவருக்கொருவர் கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயமும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா எல்லாம் உடைந்து போகிறது. இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்படி மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்ன தவறு செஞ்சோம்? சோ இளவயதின் பாவங்கள் எங்களை இப்படி ஆட்டிக்குமையானால், அல்லது சாபம் 3ம் 4ம் தலைமுறை மட்டும் இந்த சாபம் எங்களை பின்தொடருமானால், ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்கும் என்று கேட்க உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஒரு பாக்கியத்தை கட்டளிடுகிறார். உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த தலைமுறை 3, 4 தலைமுறை இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே, இளவயதின் பாவங்கள் இயேசுவின் நாமத்திலே மன்னித்து நீக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஒரு உத்தர பாக்கியங்களை கொட்டும்.
உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொடும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நீர் கிருபையாய் மன்னி. ஆபிரகாம் அந்த தேசத்துக்காக அழுது புலம்பி 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, பின்பு 30, 20, 10 என்று கேட்க நான் தேவனோடு பேச துணிந்தேன் என்று சொன்னது போல இந்த நாளிலும் நாங்கள் அவர்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், மன்றாடுகிறேன். இந்த மன்றாட்டை கேட்டு நீர் சொன்னீரே, ஒரு நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று. ஆமாண்டவரே, இதே போல இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி அலை கேட்கிறேன். மனம் உடைந்து போயிருக்கிறார்கள், இனி நான் ஆராதிப்பதா வேண்டாமா என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் ஆறுதலை கொடுத்து வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி செபிக்கிறேன். இந்த இரவு மகிமையின் இரவாக மாற்றும். பிதாவே, இவர்களை மன்னியும். நீ இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய். அதோ உன் தாய், அதோ உன் மகன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது பிதாவே, உம்முடைய கைகள் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆமென். எங்களுக்கு விரோதமாக கிரீசியும் சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோம்.